படிக்கிற எல்லா பேட்டர்னும் வந்து சேம் எக்ஸாம் வந்து மொத்தமா கவர் பண்ணும். உதாரணம் மேபி நெக்ஸ்ட் இயர்ல வந்து கால்ஃபர் வந்தாலுமே வந்து இயர் எண்ட் ஆஃப்ல தான் வரும் அப்படிங்கறது நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ உங்களை நம்பிதான் உங்களுடைய ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில நீங்க வந்து வேலைக்கு போயிட்டு படிக்கலாம். நீங்க வேலைக்கு போயிட்டு படிக்கிறதுனால எந்த வகையிலையும் வந்து நீங்க குறைஞ்சிட மாட்டீங்க, கிடைக்கிற டைம்ல நீங்க யூனிக்கா யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் ஸோ இந்த வீடியோல நிறைய நண்பர்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நிறைய நண்பர்கள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்ல வந்து எக்ஸாம் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தோம், இல்லைன்னு சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய பேத்துக்கு வந்து நம்ம வந்து செப்பரேட்டா வந்து வீடியோவும் சென்ட் பண்ணியிருந்தோம், நிறைய பேத்துக்கு செப்பரேட்டா வந்து மெசேஜும் பண்ணியிருந்தோம் எக்ஸாம்ஸ் வந்து நெக்ஸ்ட் இயர்ல வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் வந்து நான் என்ன பண்ணலாம், நான் வேலைக்கு போயிடலாமா, நான் படிக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கான டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோல இருக்கு, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பான முறையில ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரா ஃபியூச்சர்ஸ், இட்ஸ் மீ அரிவரசன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அரிவரசன் ஸ்லாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சேனல்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சேனல் வந்து நிறைய டிராவல் பிளாக்ஸ் இருக்கும், நிறைய இம்பார்ட்டன்டான ஆர்கியாலஜிஸ்ட் பிளேசஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பான முறையில் அதை கிளிக் பண்ணி நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேவா? டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நெக்ஸ்ட் இயர்ல வந்து எக்ஸாம் வருது வரல, நீங்க சுவாரா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ப்ரெடிக்ஷன்லாம் சொல்லியிருந்தோம், வருது வரல அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நீங்க வந்து எக்ஸாமுக்கு படிக்கிற பேட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருக்கும். எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஜிகே படிக்கிறீங்கன்னா அதே பேட்டர்ன் தான் இங்கேயும் இருக்கும். நீங்க சைக்காலஜி போடுறீங்கன்னா அதே சைக்காலஜி பேட்டர்ன் தான் இருக்கும். அங்கே கேட்குற அந்த குவான்ஸ் ஆஃப் லெவல் கொஸ்டின்ஸ் இது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் வேரியன்ட் ஆகுமே தவிர்த்து மற்ற நீங்கள் படிக்கிற எல்லா பேட்டர்னும் வந்து சேம் எக்ஸாமை வந்து மொத்தமாக கவர் பண்ணும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அதாவது ஜிகே கொஸ்டின் ஒரு மாசாக இருக்கும், சைக்காலஜி கொஸ்டின் ஒரு சைடு வந்து மாசாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அந்த ஜிகேக்குள்ளே வந்து சயின்ஸ் கொஸ்டின் வந்து அதிகமாக மாசாக கேட்டாங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஒவ்வொரு எக்ஸாமுக்கு வந்து ஒவ்வொரு ப்ரியாரிட்டி வந்து கொடுப்பாங்க ஒவ்வொரு பார்ட்டுக்கு. ஸோ இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து படிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயினான ரீசன். இப்போ நீங்கள் வந்து பொதுவாக வந்து நீங்கள் ஜிகே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜிகேவை வந்து படிக்கிறதுக்கு நமக்கு அதிகமான டியூரேஷன்ஸ் எடுக்கும். சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து செஞ்சு பார்த்தாலே போதும். இப்போ அதிகமான முறையில் வந்து நீங்கள் வந்து ஜிகேல ஃபோக்கஸ் பண்ணீங்க படிங்க படிங்கன்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இயரில் எக்ஸாம் வருது வரலை, அது இரண்டாவது பட்சம். ஏன்னா நமக்கு பிஜி எக்ஸாம் வந்து டிசம்பர் 10ல ஓடிட்டுருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து ப்ராசஸ் எஸ்ஏ எக்ஸாமுக்கு ப்ராசஸ் போயிட்டுருக்கு, அதுக்கடுத்து எலெக்ஷன்ஸ் வந்துடும். மேபி நெக்ஸ்ட் இயரில் வந்து கால்ஃபர் வந்தாலுமே வந்து இயர் எண்ட் ஆஃப்ல தான் வரும் அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது. மேபி வந்து அப்படியும் வரலாம், ஓகேவா? ஏன்னா நமக்கு வந்து அந்த எலெக்ஷன்ஸ் ஒட்டி வந்து கண்டிப்பான முறையில் வராது. நல்லா பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் ஒரு 3 மாதங்கள் கழித்து தான் எக்ஸாம்ஸ் வருமே தவிர்த்து அது வந்து எண்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் படிங்க. ஒரு வேளை எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபாரஸ்டர்ஸு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு படிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் மெயினான நம்மளுடைய கான்செப்ட். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ இவ்வளோ டியூரேஷன்ஸ் இருக்குது, நான் வந்து இப்போவே படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் உங்களுடைய இன்கம்மை நம்பி உங்களுடைய ஃபேமிலி இல்லை அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து உட்காந்து படிக்கலாம். இப்போ உங்களை நம்பி தான் உங்களுடைய ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து வேலைக்கு போயிட்டு படிக்கலாம். நீங்கள் வேலைக்கு போயிட்டு படிக்கிறதுனால எந்த வகையிலையும் வந்து நீங்கள் குறைஞ்சிட மாட்டீங்க, கிடைக்கிற டைமில் நீங்கள் யூனிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எஃபிஷியன்ஸியாக நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து அந்த ஃபுல் டைமில் உட்காந்து படிக்கிறவங்க ஃபுல் டைம் வந்து படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே சில நேரங்களில் அவங்க படிக்கிறது கிடையாது. இதே நீங்கள் வந்து வேலைக்கு போயிட்டு படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிற டைமுக்குள்ளே நம்ம படித்தே ஆகணும் ஒரு கட்டாயத்துக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. அந்த இடங்களில் வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் படித்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவீங்க, அப்படி படிக்கலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னு வேலைக்கு போயிட்டு படிச்சுட்டு ஜாப் கிராக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் முடியும். நீங்கள் வேலைக்கு போயிட்டு தான் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரலை, உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனை பொறுத்து நீங்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டிசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு ஹின்ட்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் இயரில் கண்டிப்பான முறையில் வந்து எக்ஸாம் வந்து நம்ம வந்து கிராக் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு ப்ரியாரிட்டியாக நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து படிக்கவா வேணாமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்களா? ஸோ இதை நீங்கள் முன்னுதாரணமாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பான முறையில் எக்ஸாம் கால்ஃபர் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிங்கன்னா மட்டும்தான் எக்ஸாம்ஸ் வந்து கிராக் பண்ண முடியும். எனக்கு தெரிந்த ஒரு நபர் கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு முன்னாடி உட்காந்து படிக்கிறாரு, 3 வருடங்களுக்கு அப்புறம் வர்ற ஒரு எக்ஸாமுக்காண்டிய கண்டிப்பான முறையில் அவர் அந்த எக்ஸாமை கிராக் பண்ணுறாரு. இதே முறையை தான் அவங்களுக்கு ஃபாலோ பண்ண சொல்கிறேன். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதில் நிறைய பேர் வந்து படிப்பாங்க. உங்களுக்குன்னு ஒரு யூனிக் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ எக்ஸாம் வரப்போகுது, எப்போ
நோட்டிபிகேஷன் வரப்போகுதுன்னு தெரியாம நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னாதான் நீங்க லைஃப்ல சக்சஸ் ஆக முடியும். இதுதான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காம அரிவரசன் வ்ளாக்ஸ்னு ஒரு சேனல் சொன்னேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுங்க, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஒரு குழப்பங்கள் இருக்கும், அதை இந்த வீடியோ கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி வச்சிருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த சேனலும் அந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.